ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டால் கேமிங். நானும் என்னோட கில்லு காணாவும் ரீசெண்டாக சிஎஸ்ஆரில் ஒரு மேட்ச் போயிருந்தோம். அந்த மேட்ச்சில் நான் எப்படிலாம் ப்ளே பண்ணேன், என்கிட்ட இருந்து என்னோடய டீம்மேட் எப்படிலாம் ஓசிக்கல் எடுத்தாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், அங்கே ஒரு எனிமி இருப்பான், 88 ஹெட்ஷாட்லாம் போச்சு. நானும் அடிக்கலாம் ட்ரை பண்ணுறேன், ஊக்காங்க போட்டு போயிட்டே இருக்கா. சைட்லேருந்து அவனோட டீம்மேட் வேறு எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்ருக்கா. கடைசி வரைக்கும் அவன் மேலே புல்லட்டே படலை. லெஃப்ட் சைடில் இருக்க எனிமி கடிச்சா அவனுக்கும் ஹெட்ஷாட் போச்சு. அப்புறம் அவன் கவர் ஆகிட்டான், என்னோடய ஹெல்த்தை ஃபுல்லாக குறைச்சி விட்டுட்டானுங்க. நானும் செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணிட்டு மெடிகிட் போட்டு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். எனிமிக்கு தான் டேமேஜ் கொடுத்துருக்கோம்ல, கீழே இறங்கி அடிக்கலாம்னு சொல்லி ஒரு எனிமிக்கு டேமேஜ் கொடுத்தா அது என்னோட டீம்மேட் ஓசிக்கில் எடுத்துட்டாங்க. ஃபைனலாக ஒரு எனிமி இருந்தான், கடனை வச்சு டேமேஜ் கொடுத்தா அதையும் ஓசிக்கில் எடுத்துட்டாங்க. எல்லா கில்லுமே ஓசிக்கில் எடுத்துட்டாங்க என்னோட டீம்மேட்டு. நெக்ஸ்ட் ரவுண்டில் பாருங்கள், M60 சிங்கிள் சிப்பை வச்சுட்டு நானும் எனிமிக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கேன். மேலே ஒத்த ஓடுறான் பாருங்கள், ஹெட்ஷாட் அடித்து அவனை சூப்பராக டவுன் பண்ணிட்டேன். இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்க எனிமிக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தா என்னை அடித்து டவுன் பண்ணிட்டான். நான் செல்ஃபி வே கேரக்டர் ஆன் பண்ணி தான் வச்சுருந்தேன், என் பக்கமே கவர் ஆகி நிற்கிறான் பாருங்கள். செல்ஃபி வேலை ரிவே ஆகி அழுத்தி பிடிச்சி அவனையும் சூப்பராக டவுன் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஒரு எனிமி தான் இருந்தால், ரஷ் பண்ணி பக்கத்தில் போகலான்னு போகும்போதே என்னோட டீம்மேட்டே அடித்து முடிச்சிட்டாங்க. அப்படியே இந்த ரவுண்டில் பாருங்கள், ஒரு எனிமி ரஷ் பண்ணி பக்கத்தில் வருவான், நல்லா டேமேஜ் கொடுத்தேன், எந்த சைட் போனானே தெரியல. அப்புறம் நான் ஹீல் ஆகிட்டு வந்து பார்த்தா இந்த வேனுக்கு பின்னாடி தான் எனிமி நின்றுட்டு இருந்தான். நானும் கிராண்ட் குக் பண்ணி வீசினேன், டேமேஜ் போகும். ஓப்பனில் வருவான், அழுத்தி பிடிச்சி அவனை டவுன் பண்ணிடுவேன். இன்னும் ரெண்டு எனிமி இருக்கானுங்க, எப்படியோ நான் அடிச்சிருவானுங்கன்னு தெரியும். அதனால டவுன் பண்ணோட கில்ல செக்யூர் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், எனிமி என்னை அடித்து முடிச்சிட்டானுங்க. அப்படியே இந்த ரவுண்டில் பாருங்கள், எனிமி ரெண்டு பேர் ஓப்பனில் வருவானுங்க, ஒருத்தர் ஹெட்ஷாட் அடித்து சூப்பராக டவுன் பண்ணிட்டேன். டவுன் பண்ணி அவனோட கில்ல செக்யூர் பண்ணலான் கிராண்ட் குக் பண்ணால் என்னோட டீம்மேட்டே கீழே செக்யூர் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனிமிட்ட இருக்க லூட் எடுக்கலான்னு போய் என்னோட டீம்மேட் டவுன் ஆகிட்டாங்க. அவங்கள ரிவைவ் பண்ண என்கிட்ட க்ளூ ஆள் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் என்னோட டீம்மேட்டில். எனிமி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடித்து முடிச்சிட்டானுங்க. இந்த ரவுண்டு டிஃபீட் ஆகிடுச்சு. அப்படியே இந்த ரவுண்டில் பாருங்கள், நானும் இதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். M60 மூணு சிப்பு போட்டு வச்சுருக்கேன். எனிமி ஓப்பனில் வருவான், நல்லா டேமேஜ் கொடுத்தேன், ரஷ் பண்ணி அடித்து அவன் டவுன் ஆகிடுவான். என்னோட டீம்மேட் பாருங்கள் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு எனிமி அவனோட டீம்மேட்க்கு பேக்கப் கொடுக்க வருவான், அழுத்தி பிடிச்சி அவனை டவுன் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயரில் வந்து ஒருத்தர் ஸ்விம்மிங் கற்றுட்ருக்கான், அழுத்தி பிடிச்சி அவனையும் முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு எனிமி தான் இருக்கான், எங்கே இருக்கான்னு தேட்டு போயிட்டு இருந்தேன். கிராண்ட் குக் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், கிராண்ட் குக் பண்ணி நாலு பேர்த்தையும் முடிச்சிடுவாரு, போங்க தம்பின்னு சொல்லி அவனையும் அடித்து முடிச்சாச்சு. அப்படியே இந்த ரவுண்டில் பாருங்கள், லெஃப்ட் சைடு தான் எனிமி இருக்காங்க. நானும் லைட்டாக டேமேஜ் கொடுத்தா அவன் கவர் ஆகிட்டான். மூக்கோ காட்டுது பாருங்கள், அப்படியே என்கிட்ட இருக்க ஃப்ளாஷ் பீஸை தூக்கி வீசுனா கீழே வந்து விழுந்துடுச்சு. ஒரு எனிமி தான் இருக்கான்னு சொல்லி ஏறுனா ரெண்டு எனிமி இருக்கானுங்க, அழுத்தி பிடிச்சி ரெண்டு பேருமே சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மேட்ச் வேறு லெவலாகவே போய் எடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரேன், இந்த மேட்ச்சில் நான் எத்தனை கீழே அடித்தேன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். பை பை.